أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்டம் என்ற இந்த பகுதியை ஓரளவுக்கு விரிவாக பார்ப்பதற்கு முயல்கின்றோம். எங்களுடைய சமூகத்தில் மிகவும் அறிமுகம் இல்லாத, நடைமுறையில் மிகவும் இல்லாத ஒரு சட்டமாகத்தான் இந்த வாரிசுரிமை சட்டம் இருக்கிறது. அல்குர்ஆன் மிகவும் கூடுதலாக வலியுறுத்தி சொன்னாலும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இது பற்றி அறிமுகம் மிகவும் குறைவு. இரண்டாவது, நடைமுறையும் குறைவு. இந்த சட்டத்தை பின்பற்றுவதும் மிக மிக அருமையாகத்தான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது. எனவே இது பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுப்பது மிகவும் அவசியமானது என்ற வகையில்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்றோம். இப்போது சகோதரர் மசாயிர் நலீமி அவர்கள், கிழக்கு பல்கலைக்கழக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் அவர்கள் இப்போது உங்களுக்கு இந்த வாரிசுரிமை சட்டம் என்பதன் முதலாவது பகுதி, அது சம்பந்தமான கொள்கைகள், அது சம்பந்தமான ஷரத்துகள், அருக்கான்கள், இது சம்பந்தமாக ஒரு விரிவான விளக்கத்தை நடத்துவார்கள். அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையிதுனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். என்றும் பெருமதிப்புக்குரிய உஸ்தாத் மன்சூர் அவர்களே, எங்கள் சமூகம் தந்திருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய ஆலிம்களே, என்றும் அன்புமிக்க சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வாரிசுரிமை சட்டங்கள் என்ற இந்த தலைப்பிலே உஸ்தாத் மன்சூர் அவர்கள் வழங்கப்படுத்தியது போல இரண்டு மிக முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஒன்று, இந்த வாரிசுரிமை தொடர்பான அதனுடைய அடிப்படை விஷயங்கள் சில பகுதிகள் அதில் இருக்குது. இரண்டாவது பகுதி, இந்த வாரிசுரிமை அடிப்படையில் எப்படி பங்குகளை பிரித்துக் கொள்வது, என் அடிப்படையில் அதனை செய்வது என்ற விவரம், அந்த கணக்கு ரீதியான அம்சம் என்ற இன்னொரு பகுதி இருக்கிறது. இனி முதலாவது பகுதி எனக்கு தரப்பட்டிருக்குது. சரி, முதலாவது விஷயம் என்னென்றா, வாரிசுரிமை என்றால் என்ன? சாதாரணமாக சாதாரணமாக வாரிசுரிமை என்றால் எதை குறிக்கும்? இதுக்கு நாங்கள் போட்டிருக்கோம், பொதுவாக வாரிசுரிமை என்பது ஒருவர் மரணித்ததன் பின்பு அவருக்கு சொந்தமான ஏதாவது ஒன்றை அடுத்தவர்கள் பெறுவதை குறிக்கும். சாதாரணமான கருத்து இது. ஒருவர் மௌத்தானதுக்கு பிறகு அவருக்கு சொந்தமான ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ இன்னொருவர், அதுக்கு பின் வருகிறவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் பெறுவதை குறிக்கும். சாதாரணமான விஷயம் இது. நான் வாரிசு சொத்தை சொல்லல, இது சாதாரணமா வாரிசுரிமை என்ன, இதுதான் கருத்து. ஒரு ஆள் மரணிச்சதுக்கு பிறகு அவருக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு பொருள், அதுக்கு பின்னுக்கு வாராக்கள் சொந்தமாக பெறுதல் என்றத நாங்க குறிப்போம். சாதாரணமா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், இது எல்லோரும் பயன்படுத்துற ஹதீஸ், அல் உலமா வரசத்துல் அன்பியா. அல் உலமா வரசத்துல் அன்பியா, வரசா என்ற சொல் உங்களுக்கு இந்த வாரிசுரிமை வாரிசு என்ற சொல்ல இருந்து வந்தது. ஆலிம்கள் நபிமார்களுடைய வாரிசுதாரர்கள், அனந்தரக்காரர்கள், அதே சொல்ல பயன்படுத்திருக்கு. பராசத் என்ற சொல்லே பயன்படுத்திருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி ஹதீஸ். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைனல் அன்பியா லம் யுவரிசு, அதுலயும் வராசத் என்று சொல்ல, வர்ரஸ வாரிசுரிமை ஆக்கினா, வாரிசாக கொடுத்தான், வாரிசாக விட்டு சென்றான். லம் யுவரிசு திருஹமம் வலா தீனாரன், நபிமார்கள் அதற்கு பின்னுக்கு வருகிறவர்களுக்கு திருஹத்தையோ தீனாரையோ வாரிசாக விட்டு செல்லவில்லை.
வைன்னமா வர்ரசுல் இல்ம, அவர்கள் அறிவையே வாரிசாக விட்டு சென்றார்கள். வர்ரச என்று சொல்லியிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் நான் சொல்றேன், இந்த ஆரம்ப பீடிகைக்குள்ள ஆதாரமாக அமைகிற ஒரு ஹதீஸ். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வராசத்துன்றதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் விட்டுட்டு போற இல்மும் கூட வாரிசாக வரலாம், வாரிசாக வரலாம், சாதாரணமாக விளங்கப்படுத்துறதுக்கு. இது ஒரு சாதாரண பீடிகையை தவிர சொத்து பங்கீடு சொல்றது இல்லை என்றதை விளங்கி கொண்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இஸ்லாமிய அறிஞர்கள் வாரிசுரிமையை பற்றி ஆராய்ந்துட்டு வாரிசுரிமைன்ற வரை விளக்கணம் என்ன, டெபினிஷன் அதுக்கு, எந்த ஒரு விஷயத்தை சொல்ற நேரம் அதுக்கு ஒரு வரை விளக்கணம் சொல்லுவோம் தானே. அதற்கு ரெண்டு வகையான வரை விளக்கணங்களை சொல்றான். முதலாவது வரை விளக்கணத்தை பாருங்க, அதாவது நாங்க படிக்கிற கலை, இப்ப நாங்க படிக்கிற கலையை பத்தி பேசுறோம், இப்ப வராசத்தை பத்தி பேசுறோம். மரணத்தவரின் சொத்துரிமை உயிரோடு இருக்கும் அவரது வாரிசுகளுக்கு செல்லல் என்று சொன்னாங்க. மரணித்தவரின் சொத்துரிமை, அவருக்கு இருக்கிற சொத்துரிமை உயிரோடு இருக்கும் அவருடைய வாரிசுகளுக்கு செல்லல். இப்ப உதாரணமாக ஒருவருக்கு ஒரு காணி சொந்தமாக இருக்கிறேன் வச்சுக்கோங்களேன், மூத்தாயிட்டால் அவருக்கு இப்ப சொத்துரிமை இல்லை, அவரோட காணி அல்ல. உண்மையில அந்த காணி உரித்துடையவராக அவர் இருந்தார், இப்ப மூத்தா போயிட்டாரு. இப்ப இந்த உரித்து யாருக்குரியது, அது வாரிசுதாரர்களுக்கு பிரிஞ்சு போகும், அந்த உரித்து பிரிகிறது என்ற கருத்தை சொன்னாங்க. அவர் விட்டு சென்றவை பணமாக இருக்கலாம், பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற காசு இருக்குது, அல்லது வீட்டுல அலுமாரில வச்சிருந்த காசு அதாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், இப்ப நான் சொன்ன மாதிரி காணி, கடை, வேற ஏதாவது சொத்துக்கள், எஸ்டேட்டுகள், வீடுகள், இந்த மாதிரி அம்சங்களாக இருக்கலாம். ஷரியத்தின் ஓர் உரிமையாகவும் இருக்கலாம். ஷரியத்தின் ஓர் உரிமை என்று சொல்லுகிற போது அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப உதாரணமா எங்க ஊர்ல உள்ள ஒரு உதாரணத்தை நாங்க வச்சுக்கொள்வோமே. இப்ப நாலஞ்சு வீடுகள் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்க என்ன செய்வோம்டா, நாலஞ்சு பேரும் சேர்ந்து எங்க வீட்டு எல்லாருக்கும் ரோடு கிடைக்கணும், வாகனம் வாரத்துக்கு ரோடு இருக்கணும் என்று வச்சு நாங்க எல்லாரும் பேசினோம். பேசி அந்த காணியை நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்தோம். எடுத்து சொன்னோம், இது பொது ரோடு. யாருக்கு பொது ரோடு? இந்த அஞ்சு வீட்டுக்கும் பொது ரோடு. இந்த ரோடை எல்லோரும் பயன்படுத்தலாம், அஞ்சு வீட்டுக்காரர்களும் பயன்படுத்தலாம். இது யார் எடுத்தது? வாப்பா அவங்களோட இருந்த மத்தாக்களோட பேசி முடிவெடுத்தனே வச்சுக்கோங்க. இப்ப பாப்பா மூத்தா போயிட்டார், இந்த ரோட்ல போட்ட உரிமை, ரோட்ல போற உரிமை இருக்கே, இது வாப்ப மூத்தானத்தோட இல்லா போயிருமா? பாப்ப மூத்தானத்தோட இல்லா போறல்ல, அந்த அதான் ஷரியத் ரீதியான ஒரு உரிமை. இது காசு இல்லை உண்மையில, போற வாரத்துக்கான அனுமதி. பிறகு மத்த நாலு பேரும் சொல்லப்பட, இது வாப்போட சேர்ந்து பேசினது, இப்ப வாப்பில்லா போயிட்டது, இது கூட ரோட்ல போகலாம் உங்களுக்கு அப்படி சொல்லலாம், அந்த உரிமை தொடர்ந்து வரும். அப்ப ஷரியத் ரீதியான உரிமையாகவும் அது இருக்கலாம், விளங்கிட்டா? அப்ப பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், ஷரியத் ரீதியான உரிமையாக இருக்கலாம். அந்த உரிமை மூத்தானதுக்கு பிறகு அவர வாரிசுகளுக்கு, வைஃபா இருக்கலாம், உம்ம வாப்பா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம், சில நேரங்கள்ல இவங்களுக்கு வருகிற அந்த உரிமை மாறல் என்றுதான் வாரிசுரிமை என்று சில அறிஞர்கள் வரைவிலக்கணம் சொன்னாங்க. இரண்டாவது வரைவிலக்கணம், மரணித்தவர் விட்டு சென்றவற்றில் வாரிசுதாரர்கள் ஒவ்வொருவரினதும் பங்குகளை அறியக்கூடிய கணித சட்ட விதிகள். மரணித்தவர் விட்டுட்டு போற சொத்துல எப்படி அவரோட பிள்ளைகள், அவர வைஃப், அவர உம்மா ஆக்களுக்கு என்னென்ன பங்குகள் கிடைக்கும் என்று படிச்சு கொள்ளக்கூடிய, அறிஞ்சு கொள்ளக்கூடிய கணக்கு விதிகள், மெட்ஸ். உண்மையில நீங்க உசாமன்சூருடைய படிக்கல, உண்மையில பியோர்லி மெட்ஸ் தான் அது. பங்குகளை எப்படி பிரிக்கிற, அந்த போமாசி எல்லாம் காணுவோம் நாங்க, ரைட், அதெல்லாம் எப்படி பிரிக்கிறேன் சொல்லுவோம். அப்ப இந்த கணக்கு விதிகளை தான் இந்த வாரிசுரிமை என்ற பகுதி விளங்கப்படுத்துது என்று சில அறிஞர்கள் சொன்னாங்க. உண்மையில இது ரெண்டையும் சேர்த்து தான் வாரிசுரிமை. சரியா பாத்தீங்கடா, ஒன்று உரிமையும் மாறும், பாப்பட சொத்து பிள்ளைகளுக்கு வரும், வைஃபுக்கு வரும், உம்மக்கு வரும், உரிமை மாறும். அதே நேரத்தில் அந்த உரிமை எந்த என்ன பங்குகள் அடிப்படையில் மாறுறது என்ற விஷயத்தையும் இந்த வாரிசுரிமை சட்டங்கள் சொல்லித்தார். எனவே இது வரை விளக்கணத்தில் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. அறிஞர்கள் எது பேஸ், எது அடிப்படை என்று சொல்லுகிற போதும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் வருவோம். இதுதான் இந்த
என்ற தலைப்பில் மிக முக்கியமான அடிப்படை விஷயம் நினைக்கிறேன். ஒரு பீடிகையாக இதை நாங்கள் போட்டிருக்கிறோம். வாரிசுரிமை சட்டங்களோட முக்கியத்துவமும் அவசியமும். ஏன் இந்த வாரிசுரிமை சட்டங்கள் தேவைப்படுது? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலேயே அதற்கென்று சில பகுதிகளை சில வசனங்களை ஒதுக்கி விளங்கப்படுத்தி பிரித்து பங்குகளை சொல்லி சொல்லி தரணும்? ஏன் தேவை? அதை மனிதர்கள் விரும்பின மாதிரி விட்டிருக்கலாம் தானே என்ற அந்த கேள்விக்கு விடையாகத்தான் நாங்கள் இந்த பகுதியை பார்க்குறோம். முதலாவது விஷயத்தை பாருங்கள், மனிதன் இறப்புக்கு பின் அவனது சொத்துக்கள் எவ்வாறு நீதமாக பகிர்ந்தளிக்கப்படல் வேண்டும் என்பதை மனிதனது சிந்தனை பிரகாரம் பிரித்தளிப்பதற்கு இடம் வைக்காது அல்லாஹு தாலாவே தெளிவாக விளக்கியிருக்கிறான். மனுஷன் அவன் சொத்துக்களை சம்பாரித்து கஷ்டப்பட்டு உருவாக்கி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அவர் மூத்தானதுக்கு பிறகு அவரது சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்படணும் என்று மனித சிந்தனைக்கு இடம் வைக்கல. மனித சிந்தனைக்கு இடம் வைக்கல. இடம் வச்சா என்ன நடக்குமாண்டா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. உதாரணமா வாப்ப மூத்தானதுக்கு பிறகு ஈகிற சொத்துல சில நேரம் சொல்லுவாங்க இளைய பிள்ளைய தான் கூட கொடுக்கணும் என் அவர் பாவம் சின்ன புள்ள. சிலாக்கள் சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல மூத்த பிள்ளைய தான் கூட கொடுக்கணும் என்னண்டா அவர் தான் இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறதுல வாப்பாவோட சேர்ந்து பங்கு எடுத்துக்கொண்டவர் என்று சொல்லுவாங்க. இன்னும் சிலாக்கள் யோசிக்கலாம் எப்படி லேடிஸுக்கு தான் கூட கொடுக்கணும் வீக்க செக்ஸ் நாங்கள் சொல்றேன். ஆக அந்த பால்நிலை படுத்தல அவங்க தான் கொஞ்சம் பலவீனமான ஆக்கள். ஆம்பளைகள் எப்படியும் சம்பாரிச்சுக்குவானு பொம்பளைகளுக்கு தான் கஷ்டம் எனவே பொம்பளைகளுக்கு தான் கூட கொடுக்கணும் என்று ஒரு சிலர் யோசிக்கலாம். எனவே வித்தியாசமாக இப்படி எல்லாம் வராமிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்டா அவனே பிரித்து தந்துட்டான். சொத்துக்களை சம்பாரிச்சத அல்லாவே எப்படி பிரிக்கணும் என்று பிரித்து தந்திருக்கிறான் தெளிவாக விளக்கப்படுத்தியிருக்கிறான் என்றது முதலாவது காரணம். இரண்டாவது காரணத்தை பாருங்க, அதோட விஷயம் அதோட சேர்த்த ஒரு விஷயம், மனிதன் மரணத்துக்கு பின்பு அவனது சொத்துக்கள் இயல்பாகவே, இது மிக முக்கியமான ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இயல்பாகவே நாங்க பிரிச்சு கூட தேவையில்லை, இயல்பாக ஆட்டோமேட்டிக்கலி அல்லாஹ்வுடைய விதிகளுக்கேற்ப அவனது வாரிசுகள் மத்தியில் பிரிந்து போகும். இதான் மிக முக்கியமான பாயிண்ட். இதுல நாங்க கணக்கு பார்த்து அந்த அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளணும். ஏன்னா எங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இல்லை, எங்கட இந்த என்ன சொல்ற அந்த நீதிமன்ற அமைப்புகள் எங்கள்ட்ட இல்லை. இதுவரை அரபு நாடுகள் இருக்கிற மாதிரி நாங்கள் தான் அதை செஞ்சு கொள்ளணும். சில நேரம் ஏழும் இல்லையா, ஓரளவு ஏழும், அதை செஞ்சு கொள்ளலாம் ரைட். என்றாலும் ஆட்டோமேட்டிக்கலி அல்லாஹ் சொல்லித்தந்த அமைப்புகளின் படி பிரிஞ்சு போ பிரிஞ்சே போ. ஒருவர் தனது சொத்து முழுவதையும் தனது நண்பருக்கோ அல்லது தர்மஸ்தானங்களுக்கோ அல்லது அரசுக்கோ வழங்குமாறு சொன்னாலும் அது செல்லுபடி ஆகாது. ஒருவர் யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மூத்தாரத்துக்கு முந்தையே சொல்றாரு எனக்கு இவ்வளவு காணி இருக்குது, இந்த காணி இந்த மதரசாவை கொடுத்துருங்க, அவ்வளவுதான் இருக்கிற காணி அவர்கிட்ட, இந்த மதரசாவை கொடுத்துக்கோங்க. அல்லது சொல்றாரு இது அரசாங்க தேவைகளுக்கு பயன்படுத்துறது கூட்டுருங்க, இத உங்களுக்கு ஒருத்தருக்கும் காணி தேவையில்ல, நான் தர விருப்பம் இல்லை. பாப்பா மூத்தாரது வந்து சொல்றாரு. அல்லது அவரோட ஃப்ரெண்ட் ஒரு அளவு கொடுக்க விரும்புறாரு, பாப்பு சொல்றாரு ஏன் ஃப்ரெண்ட் இவர் மிக இன்டிமேட் ஃப்ரெண்ட் என்ற, எனவே அவருக்கு இதை கொடுத்துருங்க என்று சொல்றாரு. இப்படி தீர்மானிக்கிற உரிமை சொத்தாளிக்கு கிடையாது. அதுதான் மிக முக்கியம், அதான் ஆட்டோமேட்டிக்கலி பிரிஞ்சு போகும் சொன்னேன். சொத்தாளி தீர்மானிக்கல, ஏண்ட சொத்தை நம்ம மூத்தானது போறவ யாரு கொடுக்குற என்று தீர்மானிக்கலாம் ரைட். அவருக்கு ஒரு சின்ன ஒரு போஷன் மட்டும்தான் இன்னைக்கு வசியத் மட்டும்தான் இருக்கு அவர் தீர்மானிக்கிறது. அதை நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அவனது சுய விருப்பமோ வாரிசுகளின் விருப்பமோ இங்கு செல்லுபடியாவதில்லை. இங்கு அவர விருப்பமோ வாரிசுகள் விரும்பி கூட மாத்திக்கொள்ளலாம். இப்ப உதாரணமா சொல்லுங்க, பாப்பாட்ட சொத்துக்களை இளைய புள்ள சொல்றாரு எனக்கு சொத்துவானம், சொத்துக்களை பிரிக்க முந்தி நான் சொல்றேன், சொத்துக்களை பிரிச்சதுக்கு பிறகு எனக்கு சொத்து வந்துட்டது, சொத்தை திருப்பி கொடுக்கலுமா அவருக்கு? உதாரணமா மூணு பிள்ளைகள் இருக்கிறேன், மூணு பிள்ளைகளுக்கு பிரிச்சுட்டு அமைப்பேன், பிரிச்சதுக்கு பிறகு அவங்க அன்பளிப்பு செஞ்சு கொள்ளலாம், அது பிரச்சனை வேற. அல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி எனக்கு அந்த பிரிவுகள் உண்டுமே எனக்கு தேவையில்ல என்று அவரும் ரிஜெக்ட் பண்ணலாம். அல்லது வாரிசுகள் சொல்லையில வாப்பட சொத்துக்கள் எல்லாத்தையுமே தர்மஸ்தானத்தை கொடுத்துடுவோம், ஒருத்தருக்கும் பிரிச்சு கொள்ள தேவையில்ல என்ன மாதிரி அவங்க விரும்பி சொல்லலாம். அவங்களுக்கு சொத்துக்கள் உரிமையாகிறதுக்கு முந்தி வாரிசுகளுக்கும் இதுல உரிமை இல்ல,
அதாவது சொத்து உரியவருக்கும் அந்த சொத்துக்களை பிரிக்கிறது உரிமை இல்லை. அல்லாஹ் தஆலா எப்படி பிரிச்சு தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் தான் பிரிக்கும் என்றதுல கவனத்தை செலுத்துவோம். இது ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட், இத்தகைய சொத்து பங்கீடு கட்டாயமாக அமுல்படுத்தப்படல் வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். இதுவும் மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா மிகவுமே வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இந்த விஷயம். ஆனால் உஸ்தாத் மன்சூர் சொன்ன மாதிரி மிக அறிமுகம் இல்லாத சில நேரம் கணக்கே எடுக்காத ஒரு செக்ஷனாக எங்களோட சமூகத்தில் இது இருக்குது. எந்த அளவு கட்டாயம், எவ்வளவு முக்கியம் அது என்றது ஒரு குர்ஆன் வசனத்தை இதில் போட்டிருக்கிறேன். அது போறதுக்கு முந்தைய இதில் விஷயத்தை போட்டிருக்கேன். இதில் தவறும் பட்சத்தில் கொடிய நரக வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக கூறுகிறது. குர்ஆன் வசனத்தை போட்டிருக்கிற அரபுல பாருங்க, தில்க ஹுதூதுல்லாஹ் வமன் யுத்தி அல்லாஹ் வ ரசூலஹு யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா வதாலிகல் ஃபௌஸுல் அஸீம். இது சூரத்து நிசாட 13-14 வசனங்கள். இதுக்கு சரிய முன்னுக்குள்ள வசனங்கள் 11-12 வசனங்கள் வாரிசுரிமை சட்டங்களை பத்தி பேசுற வசனங்கள். நான் பிறகு இதில் அடுத்து வருகிற விஷயங்கள் சமன்சூர் வழங்கப்படுத்தக்கொள்ள சொல்லுவார். நிறைய வாரிசுரிமை சட்டங்கள் அந்த சூரத்து நிசாட 11-12 வசனங்கள் வழங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப 11-12 வசனங்களை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வசனம் சொல்லிக்கிறபடி தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரையறைகள், அல்லாஹ் தான் இதெல்லாம் பிரிச்சு தந்திருக்கிறான், இந்த பிரிவு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சொல்லி படிச்சு சொல்றபடி வமன் யுத்தி அல்லாஹ் வ ரசூலஹு, இந்த விஷயத்துல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் யார் கட்டுப்படுகிறாரோ யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கங்களில் அல்லாஹு தாலா அவர்களை நுழைவிப்பான். எந்த அளவு தூரம் நுழைவிப்பான், எவ்வளவு காலம் இருப்பாங்க, ஹாலிதீன ஃபீஹா, தொடர்ந்தும் அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். எந்த விஷயத்துல, இந்த வாரிசுரிமை சட்டங்களை சரியாக பேணி அல்லாஹ்வுடைய வரையறைகளை ஏற்ப சொத்துக்களை பிரித்து கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அப்படி செய்து கொண்டார்கள் என்றால் அது சுவர்க்கத்துக்கிட்டு செல்லும். வதாலிக்கல் ஃபௌஸுல் அலீம், அதுதான் மிக உன்னதமான வெற்றி. சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கிறதான் உன்னதமான வெற்றி. அதை விட பெரிய வெற்றி ஒன்று இல்லை முஸ்லீமை பொறுத்தவரையில். பிறகு அதோட சேர்ந்து வர வசனம் பாருங்க, சூரத்து நிசாடு 14 வசனம், வமை யாஸில்லாஹ வ ரசூலஹு, இந்த வாரிசுரிமை சட்டங்களில் யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக செய்கிறாரோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக இந்த சொத்து பங்கீட்டை செய்து கொள்கிறார்களோ, யத்அத்தா ஹுதூதஹு, தெளிவாகவே இருக்குது, அல்லாஹ்வுடைய இந்த வரையறைகளை மீறுகிறார்களோ, யுத்ஹில்ஹு நாரன், அல்லாஹு தஆலா அவர்களை நரகில் நுழைவிப்பான், ஹாலிதன் ஃபீஹா, நரகிலே தொடர்ந்து இருப்பார்கள், ஹாலிதன் ஃபீஹா, வலஹுன் அதாபுன் முஹீன், அவர்களுக்கு மிக கேவலமான மிக மோசமான வேதனை இருக்கிறது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு இந்த குர்ஆன் வசனம். தஃப்ஸீர் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, குர்ஆன்ல நிரந்தரமாக நரகில் இருப்பதாக சொல்லப்படுகிற மூன்று நபர்கள் இருக்கிறார், மூன்று நபர்கள். இது அதுல இது ஒன்று. ஒன்று யாருன்னு சொன்னா அல் கத்ருல் அம்துன்னு சொல்லுவோம், வேண்டுமென்றே இன்னொருவரை கொலை செய்தவர், அவர் நரகிலே தொடர்ந்து இருப்பார் என்று குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லுது. இன்னொன்று இருக்குது வட்டி, வட்டி சாப்பிடுபவர், இவரும் நரகிலே தொடர்ந்து இருப்பார் என்று இன்னொரு குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது இடம் இது. எங்களுடைய அகீதா படி ஒரு ஈமான் கொண்ட ஒருவர், ஈமான் கொண்ட ஒருவர், அவர் ஈமான் இருந்தால் நரகிலே கொஞ்ச காலம் இருந்துட்டு பாவங்களுடைய பாவங்களுக்கான அந்த வேதனையை சுவித்து விட்டு அவர் சுவர்க்கத்துக்கு போவார் என்றதான் எங்களுடைய அகீதா. அதுதான் உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை தொடர்ந்து நரகில் இருப்பார் என்று சொல்லுகிற அளவுக்கு பயங்கரமா சொல்லியிருக்கிறார். என்ன அடிப்படையில், இது காஃபிர்களோட நிலைமை மாதிரி, தொடர்ந்து நரகில் இருக்க செய்கின்ற அளவுக்கு பெரிய பாவம். இருக்காட்டியும் சொர்க்கத்துக்கு போயிருவார் ஈமான் இருந்துட்டா, இருக்காட்டியும் அவ்வளவு பயங்கரமான பாவம், தொடர்ந்து நரகிலை ஈக்க செய்ய வேண்டிய அளவுக்கும் பயங்கரமானது கடுமையானது என்று சொல்லுவதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை பயன்படுத்துகிறார். எனவே
எப்படி ஒருவரை கொலை செய்யறது மிகப்பெரிய பயங்கர பாவமாக நாங்கள் கருதுறோமோ, எப்படி வட்டியோடு தொடர்புபடுவது, வட்டியை சாப்பிடுவது, வட்டிக்காக காசுகளை பயன்படுத்துவது மிக பயங்கரமானது என்று நாங்கள் நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த விஷயமும். வாரிசுரிமை சட்டங்களை பற்றி எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி போட்டு, அல்லது தெரிஞ்சும் அதை நடைமுறைப்படுத்தாம இருக்கிறது, கொலை செய்யற மாதிரி, வட்டி சாப்பிடுற மாதிரி மிக பயங்கரமான ஒரு கேஸ் என்றத இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லு. இப்ப இது மூன்றாவது காரணம். நாலாவது, இந்த முக்கியத்துவத்தை வழங்கப்படுத்துறதுக்கு அல்லது ஏன் தேவை அவசியத்தை வழங்கப்படுத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை போட்டிருக்கிறோம். குர்ஆன் கண்ணோட்டத்துல செல்வமும் சொத்துக்களும் ஒரு சிலரிடம் தேங்கி இருக்க கூடாது என்பது அல் குர்ஆனின் கருத்தா. குர்ஆன் சொல்லுது என்னண்டா, கைலா தூலத்தன் பைனல் அக்னி ஆய் மின்கும் என்ற ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. சொத்துக்கள் உங்களுடைய செல்வங்கள் செல்வந்தர்களுக்கு மத்தியில் மாத்திரம் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்பதற்காகத்தான் அதனை பிரித்து கொடுக்க சொல்கிறோம் என்ற குர்ஆன் வசனத்தில் வந்திருக்கு. சொத்துக்கள் ஒரு இடத்துல சேரக்கூடாது என்ற கருத்தை குர்ஆன் சொல்லும். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் நிறைய அடாவடித்தனங்களுக்கு அல்லது பொருளியல் சுரண்டல்களுக்கு அல்லது பாரிய குற்ற செயல்களுக்கு சொத்துக்கள் ஒரு இடத்துல குவிந்திருப்பது ஒரு காரணம். காசு ஒரு ஆள்கிட்ட கூடிட்டா, காசு ஒரு ஆள்கிட்ட அளவு மீறி கூடிட்டா, அவருக்கு கண்மண் தெரியாம செயற்படுவார், அவரை கண்ட்ரோல் பண்ணலாம். அவர் நினைக்கிற நான் என்னால் எதையும் செய்யலாம், காசால எதையும் செய்யலாம், அது ஹலால் ஹராம் இல்லலாம் சில நேரம் விளங்காது அந்த டைம்ல. குர்ஆன் இத அவ்வளவு தூரம் விரும்பல, இஸ்லாம் அவ்வளவு தூரம் விரும்பல. அதனால என்ன செஞ்சேன்டா, இஸ்லாம் பல்வேறு வழிமுறைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சொத்துக்கள் ஒரு ஆட்ட மிச்சம் சேராமிக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்லி தந்துச்சு. பல வழிமுறைகளுக்கு அதுல மிக முக்கியமான ஒரு டூல் தான் இந்த வராசத்து. ஜகாத்தை நீங்க எடுத்து பாருங்களேன், ஜகாத்தை எடுத்து பார்த்தாலும் அது நல்லா தெளிவா விளங்கும். ஒரு ஆட்ட 10 கோடி ரூபா காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் முழுக்க. அப்ப அந்த 10 கோடி ரூபா என்ற காசுல அவருக்கு இந்த 9 கோடி 75 லட்சம் 9 கோடி 75 லட்சம் தான் உண்மையில அவருக்குரிய சொத்து இஸ்லாமிய கண்ணோட்டத்தின்படி. அந்த 25 லட்சம் இங்கே 2.5% அது அவருடைய அல்ல, அது அவர சொத்தே இல்லை. அவர் சம்பாதிச்சிருந்தாலும் அவர் சொத்து இல்லை, அது ஏழைகளுக்கு போகணும். யார் யாருக்கு அல்லாஹ் பிரிச்சு கொடுக்கணும் ஜக்காத் மூலமாக சொல்லி இருக்கிறானோ அந்த ஆக்களுக்கு தான் போகணும். அப்ப இது உண்மையில் என்னடா, எக்கனமிக் அந்த கன்செப்டின் படி என்ன விஷயம் என்றா, சொத்துக்கள் ஒரு இடத்துல குமிஞ்சிடப்படா, கொஞ்சம் வெளியவும் போயிடும், கொஞ்சம் வெளியே எடுக்கப்படும். நிறைய கஃபாரா தியத் போன்றதுகள் இருக்கு, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விளங்கும். ஒரு குற்றச்செயல் செஞ்சா அதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும், உதுகையாண்ட ஏழைகளுக்கு போகணும். சொத்துக்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அல்லாஹாலா பல இடங்கள்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அதுல மிக முக்கியமான இடம் தான் இது. பாப்பவரால் இருந்தார், அவருக்கு தான் சொத்துக்கள் இருந்துச்சு. ஒரு எஸ்டேட் இருந்துச்சு, பெரிய கடை ஒன்று இருந்துச்சு, கோடிக்கணக்கான காசு இருந்துச்சு, அவர் சொத்து முழுக்க. இப்ப அவர் மூத்தான உடனே என்ன நடக்குது, வைஃபு கொஞ்சம் பிரிஞ்சு போகும், மகன்மாரை கொஞ்சம் பிரியும், மகளை கொஞ்சம் போகும், பாப்பாவம்மா இருந்தா அவங்களே கொஞ்சம் போகும், இப்படி பலருக்கு பிரிஞ்சு போயிடும். ஒராட சொத்து பலருக்கு பிரிஞ்சு போறதுக்கான ஏற்பாடு. எனவே இந்த விஷயத்தை செய்யறதுக்கு அல்லாஹு தாலா இந்த வராசத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அடுத்தது இன்னொரு காரணத்தை பாருங்க, மனிதன் இயல்பாகவே தான் சேர்த்து வைத்தவை தனது குடும்பத்தாருக்கு சென்றடைய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவன். எல்லாருக்கும் உள்ள விருப்பம் அதுதான். யோசிச்சு பாருங்க, நீங்க நான் ஏன் சம்பாதிக்கிறேன் கேள்வி கேட்டு பாருங்க. கேள்வி கேட்ட பார்த்தா சொல்றேன், ஏண்ட பிள்ளைகள் இது பிறகு நல்லா வாழணும், ஏண்ட பிள்ளைகள் நல்லா ஆயிக்கணும், ஏண்ட உண்மை அப்ப நல்லா ஆயிக்கணும், ஏண்ட வைஃப் நல்லா இருக்கணும், அதுதான் நோக்கம். அப்படி இல்ல மறுமையை மட்டும் நோக்கம் இருந்தாங்கன்னு எங்களுக்கு மட்டும் கணக்க சம்பாரிச்சு போட்டு சாமி எழுந்திருவோம் பிறகு வச்சுட்டு போகாம. ஆனா அதல்ல, கூடுதலா சம்பாதிக்கிற என்னத்துக்குன்னா பிள்ளைகளுக்கு போகணும், எங்கட அடுத்த பரம்பரை நல்லா ஆயிக்கணும் என்று நாங்க நினைக்கிறோம். வாரிசுரிமை நடக்கிற அதுதான், வாரிசுரிமை நடக்கிற உண்மையில அதுதான். நாங்க யாருக்கு போகணும் என்று நினைக்கிறோமோ, யாருக்கு அந்த சொத்துக்கள் போய் சேரணும் என்று நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் போறேன். அப்ப பாருங்க,
அதனால் தான் வாரிசு சொத்துக்கள் அவனது மிக நெருங்கிய உறவினர்களுக்கு மத்தியில் பங்கிடப்படுகின்றன. அல்லாஹு தஆலா மனுஷனை படைச்சவன் அவன் தான், மனுஷனுக்குள்ள இயல் ஊக்கங்களை உருவாக்கியவன் அவன் தான். எங்களுக்கு இருக்கிற இந்த பாசம், நாங்கள் சொல்ற மாதிரி இந்த உணர்வுகள் எல்லாமே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தது. எனவே அவனுக்கு தெரியும், சட்டங்களை உருவாக்குற போதும் மனுஷனது இயல் ஊக்கங்கள், தன்மைகள், அவனுடைய இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் உருவாக்கப்படணும். எனவே அந்த அடிப்படையில் தான் இது இருக்குது, அது வேற பிரச்சனையே இல்லை, ரைட்? அடுத்த விஷயத்துக்கு வாங்க. எனவே இந்த அடிப்படையில் இந்த முக்கியத்துவங்களும் அவசியங்களும் காட்டுது, வாரிசுரிமை என்ற ஒரு அம்சம் இருக்கணும், கட்டாயமாக அதை செயல்படுத்தப்படணும் என்ற விஷயத்தை காட்டுது. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதில் சின்னொரு பீடிகை ஒன்றை தான் இதை நான் போட்டிருக்கிறேன். இது விரிவாக பேசலாம், மிகச் சுருக்கமாக தான் இதில் போட்டிருக்கிறேன். சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்து கொண்டும் வாரிசுரிமையை பிழையாக விளங்கி இருக்கிறாங்க என்றதுனால இந்த செக்ஷனை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் என்றதுக்கு இந்த ஒரு பாதையை போட்டிருக்கிறேன் மிகச் சுருக்கமாக. ஜாஹிலிய காலத்தில் எப்படி இருந்துச்சு வாரிசுரிமை? முதலாவது போயிட்டு பாருங்க, அக்கால வாரிசுரிமை என்ற ஒரு சிஸ்டம் ஜாஹிலிய மக்கள் மத்தியிலும் இருந்திருக்கு, அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லா இஸ்லாத்தை முன்வைக்கிறதுக்கு முந்தையே அந்த அரபு நாட்டு மக்கள் மத்தியிலையும் வாரிசுரிமை சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, சொத்துக்களை பங்குடுற அமைப்பும் இருந்திருக்கு. ஆனால் அதில் இந்த குறைபாடுகளை போட்டிருக்கிறோம். அக்கால அரபிகளுக்கு மத்தியில் இவ்விடயத்தில் நீதி பேணப்படவில்லை, சரியான நீதி அடிப்படையில் செய்யலை. அவர்கள் விரும்பியவர்களுக்கு கொடுப்பவர்களாகவும் விரும்பியவர்களுக்கு கொடுக்காமல் தடுப்பவர்களாகவும் இருந்தனர். தாங்க விரும்பினா பிள்ளைகள இவருக்கு விரும்பினா கொடுக்குற, கொடுக்கல விருப்பம் இல்லாட்டி கொடுக்காம விட்டுற. மகனுக்கு எந்தாலும் கொஞ்சம் பாப்பாக்கு மகனுக்கு மித்தியாலும் பிரச்சனை ஆயிருந்தா பாப்பா சார் உனக்கு சொத்து தரமாட்டேன். இஸ்லாமிய சரியத்தில் சரி வரும், இஸ்லாமிய சரியத்தில் சரி வரும். ஏன்னா பாப்பாவை தீர்மானிக்கலாம், சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலி பிரிஞ்சு போவோம். பாப்பாடு மகன் கோச்சிக்கொண்டு போயிருந்தவைங்களே சில சில பிரச்சனை இல்ல, ஊர்கள் இருக்குதானே. அது பாப்பா சொல்ல என் சொத்துல உனக்கு ஒன்று தரமாட்டேன்னா பாப்பா மூத்தானதுக்கு பிறகு அவர் சொத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மகனுக்கு என்ன பங்கு கிடைக்குமோ அது கிடைக்கும். பாப்பா மகனும் கோச்சிக்கொண்டு இருந்துக்குள்ள பிரச்சனை வேற, அது எல்லாம் பார்த்துக்கொள்வான். என்னண்டு யாரு நியாயம் வேற நியாயம் இல்லைன்றது. ஆனா சொத்துக்களை பாப்பாக்கு இல்லாமா கேல, அதை முந்தி சொல்லிக்கிறேன்னா. ஆனால் அரபிகளுக்கு மத்தியில் இந்த கேஸ் இருந்துச்சு, விரும்பி நகலை கொடுக்குற விரும்பாதக்களை கொடுக்குற. அதுல மிக முக்கியமா பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் வாரி சொத்துக்களை வழங்காதிருந்தார்கள். பொம்பளையிலே கொடுக்குற இல்ல, சொத்து மொத்தமா இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கும் வாரிசுரிமை கிடையாது என்று வச்சிருந்தாங்க. மூன்றாவது விஷயம், இது மிக முக்கியம், எங்களுக்கும் எங்கள்டையும் இந்த பிரச்சனை இருக்குது. தத்தெடுத்த ஆண் பிள்ளைகளுக்கு அவர்கள் வாரிசுரிமையில் பங்கு கொடுப்பவர்களாக இருந்தனர். பிள்ளைகள் எடுத்து வளர்த்திருந்த சொந்த பிள்ளைகள்ல தத்தெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்கடா வாரிசுரிமையில எப்படி உண்மையான பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்களோ அவர் 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 மூலமாக கிடைச்ச பிள்ளைக்கு, அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு எப்படி அவர் வாரிசுரிமையில சொத்து கொடுப்பாரோ அதே மாதிரி அவர் பிள்ளைகளை வளர்த்திருந்தாலும் வாரிசுரிமையில சொத்து கொடுக்குற வழக்கம் ஜாஹிலிய காலத்தில் இருந்துச்சு. அடுத்தது, இஸ்லாம் அதன் ஆரம்ப காலத்தில் வாரிசுரிமை சட்டங்கள் இறங்குவதற்கு முன்பு இந்த சூரத்து நிசா 11-12 இன்னும் சில குர்ஆன் வசனங்கள் அதெல்லாம் இறங்குறதுக்கு முந்தி தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஹிஜ்ரத் வந்த ஆரம்ப பிரிவில் சகோதரராக்கப்பட்டவர்களுக்கும் வாரிசுரிமையை வழங்கி இருந்தது. இஸ்லாத்திர ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு விஷயங்களுக்கும் வாரிசுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்று ரெண்டா தத்தெடுத்தப்பட்ட பிள்ளை, எடுத்து வளர்த்த பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெயித் ரலி அல்லாஹன் அவர்களை தந்த ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்தாங்க. இவங்க எல்லாருக்கும் தெரியும் ரசூலோட வளர்ப்பு மகன் யாருன்னு கேட்டா சொல்லும் ஜெயித், ஜெயித் பின் ஹாரிசா ரலி அல்லாஹன். ரசூல்ல அந்த பிள்ளைய எடுக்கிற நேரம் அந்த காலத்துல ஜாஹிலிய காலத்துல வளம் இருந்துச்சு, பொதுவ மக்கள்கிட்ட சொல்ற போயிது இவர் ரெண்டு மகன் அப்படி சொல்ற. அந்த ஹதீஸ்ல வருது எப்படின்னா ரசூல்லா போய்த்து எல்லார்ட்டையும் சொன்னாங்க, அப்படி ஜெயித் என்ற மகன், நான் அவருக்கு முந்தி மூத்தானு சொன்னா என் சொத்துலேருந்து அவருக்கு வாரிசுரிமை போகும், எனக்கு முந்தி அவர் மூத்தானா அவர சொத்துலேருந்து எனக்கு வாரிசுரிமை கிடைக்கும் என்று எல்லாருக்கும் முன்னுக்கு சொன்னாங்க. ஜாஹிலிய காலத்தில் அப்படி வளம் இருந்துச்சு, ஜெயித் அலி அல்லாஹ்வுல தத்தெடுத்த நேரம் அப்ப அந்த அந்த வழக்கம் ஒன்று இருந்துச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயத்துக்கு இருந்துச்சு, எங்களை எல்லாருக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு போன உடனே அங்க ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அகதி பிரச்சனை. மக்காவிலிருந்து வந்த
முஸ்லிம்கள் அல்லது முஹாஜிர்கள் அவங்கள்ட்ட பெரிய சொத்துக்கள் மக்காவில் இருந்தாலும் அதுகள்ல பெரும்பாலானவற்றை விட்டுட்டு தான் வந்தான். சுஹைப் ரூமி மக்காவை சேர்ந்த ஒரு ஆள் அல்ல, வேற இடத்திலிருந்து வந்தவர், மக்காவில் வளர்ந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பெரிய பணக்காரராக இருந்தார். அவர் மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிற நேரம், மக்காட எல்லைக்கு போகிற நேரம் வந்து பிடிச்சு கொண்டாங்க. இவர் சொத்துக்கள் எல்லாம் கட்டி எடுத்துட்டு ஒட்டகையில் போய் கொண்டிருந்தார். குறைஷிகள் வந்து சொன்னாங்க, இப்படி நீங்கள் மக்காவுக்கு வார நேரம் எப்படி வந்தீங்க? வார நேரம் நான் ஒன்றுமே கொண்டு வரல, சும்மா நோமலாக தான் வந்து. அப்போ சொன்னாங்க, நீங்கள் சம்பாரிச்சதெல்லாம் எங்கிட்ட சம்பாரிச்சது தான், எங்களை மக்கள்கிட்ட தான் நீங்க சம்பாரிச்சீங்க, ஒன்றையும் கொண்டு போகலாம், கொண்டு போறோம்னா கொண்டு போக விட மாட்டோம்னா. சுஹைப் ரூமி செஞ்சார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார் நடந்து. ரைட், அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குபால வச்சு காணேன் ரபிஹ சுஹைப், சுஹைப் லாபம் அடைஞ்சிட்டாரு என்று சொன்னாங்க. அந்த குறையில எனவே அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்ப மதீனாவுக்கு போன உடனே பெரிய பிரச்சனை என்றால், இந்த மக்காலேருந்து வந்த முஹாஜிர்களை எப்படி அந்த அகதி பிரச்சனையை தீர்க்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆக நல்ல ஒரு மெத்தடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தினாங்க. என்ன செஞ்சாங்கண்டா, மக்காலேருந்து வந்த ஒரு நபரையும் மதீனாவிலிருந்து இன்னொரு நபரையும் சகோதரர்களாக்கி விட்டாங்க. சகோதரர்கள் எந்த அளவுக்கு சகோதரர்கள் என்றால், இரத்த பந்தம் எப்படி சகோதரர்களாக்குமோ அதே மாதிரி சகோதரர்கள். எந்த அளவுக்கு வாரிசுரிமை கூட கிடைக்கும். இப்போ மக்காலேருந்து போன ஒரு ஆள் வைங்களே, மதீனாவில் பேத்து இன்னொரு ஆள் சேர்த்துட்டாச்சு. மதீனாவிலிருக்கிறார் மூத்தா பீட்டார். மூத்தா பீத்தா அவர வைஃபுக்கு அவர பிள்ளைகளுக்கு எப்படி வாரிசுரிமை கிடைக்குமோ அதே மாதிரி இவருக்கும் சேர்த்து கிடைக்கும். இவரும் ஒரு சகோதரர் மாதிரி, சகோதரனுக்குரிய பங்கு இவருக்கு கிடைக்கும் என்று வச்சிருந்தான். அப்போ இது இருந்துச்சு, நடைமுறையில் இருந்துச்சு. ரைட், அடுத்த சட்டம் பாருங்க. இப்போ இருந்த அந்த சட்டங்கள் எப்படி மாறுச்சு? தத்தெடுத்த தடை சட்டம் சூரத்துல் அஹ்சாப் 4-5 வசனங்கள் இறங்கியதும் வளர்ப்பு பிள்ளைகளுக்கு வாரிசுரிமை